ஹாய் ஐஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் டாக்டர் லீனா மணிமேகலுடைய மாலத்தி அண்ட் அன்ஃபேர் டேல். நம்ம எல்லோரும் வழக்கம் போல் ஃபேர் டேல் கேள்விப்பட்டிருப்போம், அதெல்லாம் அன்ஃபேர் டேல். அதுதான் இந்த படத்தில் முழு கதை. நான் பிரியாணி மாதிரி சில மலையாள மூவிஸ்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி மூவிஸில் தமிழில் வராத எங்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த மாலதிங்கிற படம். பட் தமிழில் இப்படி ஒரு படம் வந்துச்சுங்கிறது இங்கே இருக்க நிறைய பேர் தெரியவே இல்லை. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தமிழில் இருக்கிற பெரிய ரிவ்யூஸ் யூஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் யாரும் ரிவ்யூ பண்ணல. வெறும் ஃபிலிமிக் ஆஃப்ட் அருணனாவும் பரத்வாஜ்வங்கன் சார் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ண சில பேருக்கு அந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. உண்மையாகவே இது ஒரு போல்ட் அட்டம்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய செக்ஷுவல் சீன்ஸும் இருக்குது, நிறைய நியூடிட்டி சீன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பிடிக்காதவங்க இந்த படத்தை பார்க்காமல் இருக்கலாம். சரி, இப்போ வாங்க மாலதி அண்ட் அன்ஃபேர் டேலுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு ஒரு புதுசாக கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் இவங்க கல்யாணம் ஆயிருக்குங்கனால அந்த ஊரில் இருக்கிற குலதெய்வத்தை பார்க்க போகிறாங்க. அதுதான் மாலதி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாலதி கோயிலுக்கு போகிறப்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வைக்கப்பட்ட ஒரு தலையை அவங்க ஹஸ்பண்ட் முதுகில் வைக்கிறா. அப்போது நெத்திலிக்கிற குங்குமம் சட்டில் பட்டுருது. இதை பார்க்குற புருஷனும் சேரடி உடு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு திடீர்னு என்னங்க சீக்கிரம் வண்டி நிப்பாட்டுங்க, சீக்கிரம் சீக்கிரம் சொல்கிறப்ப அவனும் வண்டி நிப்பாட்டுறான். இந்த பொண்ணு வேகமாக எங்கேயும் ஓடி போகுது. திரும்பி வந்து என்னங்க பின்னாடி பாருங்க, ஏதோ ரத்த கரையாக்கன்னு கேட்குறப்ப அவனு பார்க்குறான். என்னதாச்சுன்னு கேட்குறப்ப இல்லைங்க பீரியட்ஸ் வந்துருச்சு, எனக்கு கண்டிப்பாக இப்போ நாப்கின் வேணும், அப்படிலாம் துணியாத வேணும், இல்லைனா சேலை நாரின்னு சொல்கிறப்ப இவனும் தேடி பார்க்குறான். பார்த்தா வண்டியில் வண்டி துடைக்கிற துணி இருக்கும். அதை அவன் பொன்னாடி கொடுக்குறப்ப அவன் முறைச்சி பார்க்குறா. சரி வேட்டி கிழிச்சிடான்னு கேட்குறப்ப அவன் அதுவும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் ஒரு குடிசை விட்டுக்கதை பார்க்குறாங்க. உடனே அந்த புருஷனும் சரி நீங்கள் வெயிட் பண்ணு, நான் அந்த வீட்டில் போயிட்டு வரேன், அங்கே மேபி இருக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் மட்டும் அங்கே போயிட்டுருக்கான். இப்படியே சில நேரம் போயிட்டுருக்கு. இந்த பொண்ணு வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா, பட் அவன் புதுசாக வரவே இல்லை. எதாச்சும் சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. பார்த்து அந்த வீடு ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸாக இருக்குது. ஏதோ ஒரு துணியில் ஏதோ ட்ராயிங் வர மாதிரி இருக்குது. அங்கே போய் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு கூட பார்க்குறா. பட் அவங்க ஹஸ்பண்டை காணோம். என்னங்க ப்ளீஸ் வந்துடுங்க, விளாடாதீங்க விளாடாதீங்கன்னு கூப்பிட்டுருக்கா. பட் அங்கே யாருமே காணோம். அப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு தம்பி வரான். அவன் அந்த அக்காவை பார்த்து, அக்கா என்னாச்சு ஏதோ பயந்தமாக இருக்கீங்களே, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்குறப்ப தம்பி இங்கே ஒரு அண்ணன் தான் வந்தாரா, இந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. பட் அந்த தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கா. டேய் இதெல்லாம் செம்மையாக இருக்குது, இதெல்லாம் யார் பண்ணதுன்னு கேட்குறப்ப வேறு யார், நான் தான், இது எல்லாமே ஒரு உண்மை கதை, இந்த கதையோட ஆரம்பம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். இங்கேருந்து ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவன் அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஆள். அவன் நடந்து போகிறப்ப ஒரு பால் உருண்டு வருது. பட் அதை கண்டுக்காமல் அவன் பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இங்கேன்னு திரும்பி பார்க்குறான், அந்த பால் காணாமல் போயிருது. பேய் தான் அந்த பால் வளருதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பயந்து ஓடிக்கிட்டுருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு அம்மா காமிக்கிறாங்க. ஒரு காலங்காலத்தில் 5 மணி இருக்கும். சரக்கு ட்ரெயினில் போகிற தண்டவாளத்துக்கிட்ட ஏதோ அள்ளிட்டு இருக்காங்க. என்னென்னா அந்த பக்கம் தானியெல்லாம் போயிட்டுருக்கும்ல, ஸோ அப்போ ட்ரெயினில் சில தானியெல்லாம் கீழே வந்துருக்கும்ல, அதெல்லாம் மண்ணோட சுற்றி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறப்ப ஏ யோசனா என்ன பண்ணிகிட்ருக்க, வெளியே வா, ஊர்க்காரங்க பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனை கூப்பிட்டுருக்கா. ஆக்சுவலாக இவங்க அன்சியபிள் கேஷ் இருந்தவங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்த படங்கள் எல்லாமே அன்டச்சபிள்ஸ்னு இருப்பாங்க. அதாவது அவங்கள தொடர்றது பாவம், அவங்க பக்கத்தில் உட்காராத பாவம், அவங்கள்ட்ட சாப்பிடாங்க சாப்பிட்றது பாவம்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அதே மாதிரி இவங்க, பட் இவங்கள பார்க்கறது கூட பாவம். அந்த மாதிரி ஒரு கேஷ் இருந்தவங்க தான் இந்த அம்மா. ஸோ ஊருக்காரங்க எவ்வளோ காலைல வேலைக்கு போகிறப்ப இவங்க முகத்தை பார்த்தா போதும், அது ஒரு பாவம் தீட்டுமா நினச்சிக்கிறாங்க. அதனால தான் வேகமாக சீக்கிரம் வாடி இங்கேருந்து போவோம்னு சொல்லிட்டு அவங்க போனை கூட்டி போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த வழியாக ஒரு நாள் வர மாதிரி இருக்குது. அம்மா யாரோ வராங்க, சீக்கிரம் ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆள் வந்து, அம்மா யாருமா இது வழியில் கூட வச்சுக்கிறது, யாருன்னு கேட்குறப்ப ஐயா நாங்கள் பார்க்கக்கூடாத ஆளுக்க, நாங்கள் இந்த மண்ணெடுக்க வந்தோம், நீங்கள் வந்து போங்கன்னு சொல்கிறப்ப அவன் செம்மையை திட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, நீங்களே அதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்கீங்க, நைட்டோ நைட்டே பழ வேண்டியதானே, இந்த மாதிரி திட்டுட்டு அந்த ஆள் போயிட்டுருக்கான். போகிற வழியிலே அவன் செயின் வந்து விழுந்துருது, இவங்களும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தனால தான் இவன் சைக்கிள் செயின் அந்திரிச்சு நினச்சிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இது ஏங்க நமக்கு பின்னாடி தான் தெரியும். இப்போ அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இவங்க வேலைன்னா அந்த ஊருக்காரையை துணி துவைக்கணும். அவங்க என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செய்யணும். அதாவது அவங்களுக்கு எதெல்லாம் செய்ய தயக்கமாக இருக்கோ அதை அவங்க பண்ணி ஆகணும். அவங்க வீட்டில் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க துணியில் இருக்கும்ல, அதை துவைக்கிறது இவங்க வேலை தான். அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் பிரிச்சு போனாலும் சரி அந்த துணி துவைக்கிறது இவங்க தான். இந்த மாதிரி ஒருத்தர் தான் துணியுமே துவைக்கிறது கஷ்டப்படுறப்ப அந்த துணி இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்களும் வர வழியில் அவங்க துணி துவைச்சு தான் இருந்தாங்கணும். அவங்க ஏதோ சாப்பாடு மிச்சமே போட்டுட்ருப்பாங்க. இதை ஓட்டி தான் இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. பட் இவங்க பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஊரில் யாராவது இவங்களை பார்த்தா தீட்டுன்னு அர்த்தம். பட் அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காமல் அவள் பாட்டு கால் சுற்றிட்டே இருப்பாள்.
அவளுக்கு எங்கெல்லாம் போன ஆசையாக இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டுருப்பா. பட் அந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா ஊர்க்காரங்களாம் பாட்டா போதும், கிடைக்கிற சோறு கூட கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் அடிக்கடி அந்த பொண்ணு திட்டே இருப்பாங்க, அதிகபட்சமாக சூடு கூட வைப்பாங்க. இதனால் அந்த பொண்ணு அடிக்கடி அவங்க பாட்டிகிட்ட தங்கிட்டு இருப்பா. அவங்க பாட்டி காலை மறந்து வச்சுட்டே இருக்கிறப்ப அந்த வீடு ஒரு ஆள் வளாரு, பார்த்தா சாமியார் மாதிரி இருக்காரு. அவர் யாருன்னு அவங்க தாத்தா தான், பட் இந்த பாட்டி உங்கள் தாத்தாவை பிடிக்கவே பிடிக்காது. இவங்க கூட இல்லாமல் அந்த ஊர்க்காரங்களோட சேர்ந்து பூசணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அந்த பாட்டி, யோ இந்த பக்கத்தில் வராத, உன் சாமி இமேலாம் அங்கே வச்சுக்கோ, இந்த ஊர் பக்கம் வரான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு அவங்க பாட்டிக்கிட்ட இதை பற்றி தான் கேட்பா, பட் அவங்க பாட்டி கண்டுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அப்படி கட் பண்ணால் அந்த ஊரில் சில ஆள் காமிச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள வேலைக்கு போய்ட்டு வரப்போ சமயம் மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் எங்கேயாவது ஒதுங்கிட்டு போவோன்னு சொல்லி எல்லாரோட தங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மழை செம்மையாக அடிச்சிட்ருக்கு. இப்படியே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தால் அந்த ஊருக்கு டேம் உடஞ்சிப்போ அந்த ஊரில் வெள்ளமே வந்துடும். ஸோ அதுக்காக இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை சாமிக்கு ஏதோ விட்டோமோ, அதனால் சாமிக்கு செய்வாடு செஞ்சிட்டோம்னா மழை நின்றுடும். இந்த மாதிரி அந்த ஊருக்காக நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஊரில் எல்லாருக்கிட்டே நன்கூட வாங்கி மாடதி அம்மனுக்கு கோயில் அட்டான்ட்ருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் நமக்கு இவனை காமிக்கிறாங்க, வழக்கம் போல் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் அந்த காட்டு சுற்றி முடி பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு, யாருன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்த பந்த பார்த்து பயந்து போயிருப்பாள், அந்த ஆள் அவன் வந்துட்ருக்கான். அந்த ஆள் அந்த ஊரில் இருக்கிற கழுதம் மேய்க்கிற ஒருத்தன். ஸோ அந்த ஆற்றுக்கு அந்த கழுதில் கூட வந்து குளிக்க வச்சிட்ருக்கான், கூடவே இவனும் குளிச்சுட்ருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இவ ஒரு டீனேஜ் பொண்ணுங்கனால இவளையும் அறியாமல் அவங்களும் ஒரு வகையான காதல் வருது. ஸோ அவன் குளிக்கிறத இவன் பார்த்துட்டே இருக்கா. இப்போ அந்த ஆள் குளிச்சுட்டு அங்கேருந்து போகிறப்ப இவன் கழுதில் ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதை மட்டும் மிஸ் ஆயிடுது. இவனு கூப்பிட்டு கூட பார்க்குறான், பட் அந்த கழுதை வரவே இல்லை. சரி நம்ம கழுதானே, எங்கே போப்போன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அப்பா காமிக்கிறாங்க, அவர் வந்து குழி தோன்ற மாதிரி இருக்குது, இந்த ஊரில் ஏதோ இலை விழுந்துருச்சு போல். ஸோ அதுக்காக குழி தோண்டிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஆட்களை பணத்தை கொண்டு வராங்க. உடனே ஒரு வேகமாக அங்கேருந்து ஓடிப்போய் ஒரு இடத்துல ஒழுந்திக்கிறாரு. இப்போ அந்த பணத்தை போச்சுட்டு ஒரு சரக்கு போட்டு வச்சுட்டு போகிறாங்க. அதாவது இவங்களுக்கு பணத்தை குழி தோண்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை, பட் அந்த ஆள் முகத்தை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த ஊர் நியாயம் இருக்குது. இந்த ஆள் வைக்கவே நான் சரக்கு பாட்டில் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அவன் ஒய்ஃப் ஏதோ கோச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏண்டி என்னாச்சு, சாப்பாடு கொண்டு வான்னு சொல்கிறப்ப உன் பொண்ணை கேளு, உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே படிக்கிறா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்டில் இருந்துகிட்ருக்கா, நீ என்னென்னு போய் கேளுன்னு சொல்கிறப்ப இவர் வீராப்பா அங்கேருந்து போயிட்டுருக்காரு. பட் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அவங்க சோறு போட முடிக்கிறா, நீ சோறு போடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஏம்மா நான் எங்கள் அம்மாட்ட போனேன், எங்கள் அம்மா காய்ச்சமும் திட்டுன்னு சொல்கிறப்ப யார், நீ தானே, வாயில் சோறுட்டி இருக்குது, அதை தொடச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வயசு திட்டிகிட்ருக்காங்க. இப்படியே இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் ஹீரோயின் அவன் வீட்டுக்கு ஒரு முயலை கொண்டு வரா. இவள் டெய்லி அந்த மலை பக்கம்லாம் போவாள், அப்படி போகிறப்ப அந்த முயல் கிடச்சிருக்கோம். இதை அவங்க அம்மா பார்க்குறப்ப, ஏண்டி உன் கையெல்லாம் அடி போட்டிருக்கு, என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவன் மலையிலேருந்து கீழே வந்து சொல்லிகிட்ருக்கா, அவங்க அம்மா அவளை போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க, வீட்டில் ஒரு வேளை பார்க்க கிடையாது, எவ்வளோ போட்டாலும் ஊசிச்சுட்டே இருக்காது. இந்த மாதிரி அடிக்கிறப்ப அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. உடனே அந்த பொண்ணுட்டு வந்து, ஏம்மா சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்ந்துட்டு ஆடு, அவங்க நம்ம பார்க்கவே கூடாதுமா, இந்த ஆடை தாண்டி போனால் நம்ம சில சொந்தக்காரங்க இருக்கீங்க, பட் அவங்க கூட நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு வழி இல்லை, காலம் முழுக்க இல்லை இருந்தே தான் ஆகணும். இந்த மாதிரிலாம் அந்த அம்மா புலம்புறப்ப, அம்மா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நம்மளும் அந்த ஆற்றை கடந்து அந்த ஊர் பக்கம் போனால் என்ன, அங்கே இருக்கிற மக்களை பார்த்தா என்ன, இந்த மாதிரி கேட்குறா, பட் அது வாய்ப்பே கிடையாது, போனால் கல்லடிச்சு ஒருத்தவங்க. ஸோ அதனால் இவங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த நாள் காலையில் அந்த காட்டு பக்கமும் போயிட்டுருக்கா. அப்போ அந்த பக்கமாக ஒரு கழுதை பார்க்குறா. நேற்று கூட ஒருத்தன் போகிறப்போ ஒரு கழுதை விட்டு போயிருப்பாள், அந்த கழுதையை பார்க்குறப்ப நீ இங்கே தான் இருக்கியா, சரிவா இன்றைக்கி ஒன்று நைட்டு என் வீட்டில்ன்னு சொல்லிட்டு அவள் வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பட் அவங்க அம்மா இதை பார்த்தா செம்மை அடைய விடும், அதனால் அவங்க வீட்டில் கட்டாமல் அவங்க பாட்டியில் கட்டிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலாகுது. அவங்க அம்மாவும் அப்பா வழக்கமாக துளுத்து வைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சைக்கிளில் போயிருப்பாள், அவன் அந்த அப்பாவை பார்த்து, யோ சரக்கு அடிச்சிட்ருக்கோம், நீ வாரேன்னு கேட்குறப்ப, இல்லைங்கய்யா வேணாங்கய்யா நான் அப்புறமா வாரேன்னு சொல்கிறப்ப, டே ஒரு வாட்டி தானே வாடான்னு அவனை கூப்பிட்றப்ப இவனு போயிட்டுருக்கான். இந்த ஒய்ஃப் மட்டும் பயம் தனியாக போயிட்டுருக்காங்க, ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அந்த ஹஸ்பண்ட் அங்கே போயிட்டுருக்கான், ஒரு மரமாக இருக்கும், அந்த மரத்து பிள்ளை உட்கார வச்சு அவன் சரக்கு ஊதி கொடுத்துட்ருக்காங்க. அவன் நல்லா சரக்கெலாம் அடிச்சுட்டு மட்டை ஆயிடுறான். இப்போ அந்த ஆள் அங்கேருந்து அந்த ஒய்ஃப் பார்க்க போகிறான். பட் அந்த இடத்துல அந்த ஒய்ஃபை காணும், ஏன்னா அந்த ஒய்ஃபுக்கு தெரியும் இவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக அங்கேருந்து ஓடுறப்ப இவன் குறுக்குள்ள வந்துடுறான். அந்த ஒய்ஃபை பிடிச்சி அவன் கை காலில் கட்டி போட்டு இவன் ரேப் பண்ணுறான். ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்கிறது. அடிக்கடி இந்த புருஷனை கூட சரக்கு ஊற்றி கொடுத்து மட்டை ஆக்கிடுவான்.
அதுக்கடுத்து என் பொண்டாட்டி கூட தப்பாக நடந்துகிட்ருப்பான், இப்படி தான் வழக்கம் நடந்துகிட்ருக்கோம். பட் தான் பொண்டாட்டி இப்பெல்லாம் பண்ணுறாங்கிறது அந்த புருஷன் தெரியவே தெரியாது. அது தெரியாமல் அவனும் அவங்க தலைமாந்திர சரக்குலாம் குடிச்சிட்ருப்பான். இப்போ அந்த பொண்ணு பூட்டாக ரேப் பண்ணப்பட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பட் இவனுக்கு அதை பற்றி ஒரு காலம் கிடையாது. இந்த பக்கடி கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, அவள் அடுத்த நாள் கலந்த கழுதையை கொண்டு போகிறான். அப்போ அந்த ஆள் வரலான்னு பார்க்குறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வரான். ஸோ உடனே அவன் குளிக்கிற அந்த ஆற்று பக்கத்தில் அந்த கழுதையை வச்சுட்டு போயிடுறான். இப்போ அந்த ஆட்கள் வந்து பார்க்குறாங்க, டே மச்சான் நேற்று கழுதை காணும்னு சொன்னில்ல, அந்த கழுதை இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப அவனும் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த பசங்களாம் சேர்ந்து அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் எழுந்து வந்து பார்க்குறான், அவன் சட்டையை காணும், டே மச்சான் என் சட்டை இருந்துச்சுடா அது எங்கன்னு கேட்குறப்ப, ஆமாம் உனக்கு இதே வேலையாக போச்சு, நேற்று கழுதை காணும்னு சொன்னேன் இன்றைக்கு சட்டையை காணும் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா தேடிப்பார் அங்கே தாக்குன்னு சொல்கிறப்ப இவன் தேடி பார்க்குறான். பட் எங்கேயுமே அந்த சட்டையை காணும். பார்த்தா அவங்களுக்கே தெரியாமல் இந்த பொண்ணு தான் ஆட்டப்பட்டு போயிருப்பா. இந்த பொண்ணுக்கு ஏதோ வகையில் அவன் மேலே காதல் இருக்குல்ல, ஸோ அவன் சட்டையை போட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு தாத்தா காமிச்சிருப்பாங்களே, அந்த தாத்தா அந்த பொண்ணை பார்த்து மாடதேன்னு கூப்பிட்றாங்க. பட் அந்த பொண்ணை தாத்தா பார்த்து, தாத்தா என் பேர் மாடதே கிடையாது, என் பேர் யோசனான்னு சொல்கிறப்ப அந்த தாத்தா அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. திடீர்னு கீழே விழுந்து அந்த பொண்ணுக்கால கும்பிட்டுருக்காரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, பாய்ந்துட்டு அவள் பாட்டு அங்கேருந்து ஓடிட்டே இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணால் பஞ்சாயத்து காமிக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு பெரியவர் வந்து, ஏப்பா இங்கே பாருங்கள் மாடது கோயில் கட்ட போகிறோம், ஸோ யாரால நன்கொடை கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேரை வாசிக்க போகிறோம், நல்லா கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் இவ்வளோ கொடுத்தாரு இவர் இவ்வளோ கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேரை கேட்குறப்ப அந்த பையன் சந்தேகமாக இருக்குது. உடனே அந்த பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, ஐயா இவர் 100 ரூபா கொடுத்தாரு, பட் ரிஜிஸ்டரில் 50 ரூபான்னு போட்டிருக்கு, மிச்ச 50 ரூபா எங்கன்னு கேட்குறப்ப, ஏழை என்னை பார்த்தா கலவண மாதிரியாக இருக்குது, நீ தான் வாங்கி என்கிட்ட கொடுத்த, நீ கொடுத்ததான் எழுதி வச்சுருக்கோம், அப்போ மீதி காசு காணனா நீ தான் ஆட்டை போட்டு பெருப்ப, நீயான்னு கேட்குறப்ப இவனுக்கு ஒன்றும் புரியல, ஐயா நான் காசு வாங்கிட்டு வந்தேன், காசு வாங்கிட்டு இவங்ககிட்ட கொடுத்தேன், இவன் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும், அப்படின்னா இவன் தான் ஆட்டை போட்டிருப்பான், இந்த மாதிரி இவன் அவமால படிய போடுறப்ப அவன் சம கடுப்பாயிருது, ஏழை என்னை பார்த்து திருட மாதிரியா இருக்குது, நீ தானே திருடுன்னு சொல்லிட்டு இவன் அவனை சொல்கிறான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் பஞ்சாயத்தில் மாதமாக சண்டை போட்டுருக்காங்க. இதை பார்க்குற அந்த பஞ்சாயத்து தலைவர், ஏழை நீங்கள் பஞ்சாயத்தை அவமானப்படுத்திட்டீங்க, இதனால் ஆளுக்கு 100 ரூபா ஃபைனு, அதை கட்டிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு என்ன பண்ண தெரில, ஏன்னா தலை கூலியில் 100 ரூபா ரொம்ப அதிகம், அதனால் பஞ்சாயத்து காலில் விழுந்து, ஐயா ப்ளீஸ்யா எங்களால் 100 ரூபா கட்ட முடியாதயா, கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு சொல்கிறப்ப, சரி 50 ரூபா 50 ரூபா கட்டுன்னு சொல்கிறப்ப, ஐயா 50 ரூபா அதிக ஐயா எங்களால் முடியாதுன்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் முடியாது முடியாது பஞ்சாயத்து சொன்ன சொன்னதான், ஆளுக்கு 50 அவராதம், நீங்கள் எங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப இந்த ஆளுக்குள்ள என்ன பண்ணே தெரில, இவனால் ஃப்ரெண்டாக அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. கபடி விளாட்றப்ப கூட ரெண்டு பேரும் சண்டை வந்துட்டே இருக்குது. இதை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம், மச்சான் எனக்கு என்னமோ பஞ்சாயத்து தலைவர் மேலே சந்தமாக இருக்குடா, ஏன்னா நீ தான் ஊருக்காரங்கிட்ட காசு வாங்கியிருக்க, அந்த காசை இவங்ககிட்ட கொடுத்துருக்க, இவன் தான் பஞ்சாயத்து தலைவர் கொடுத்துருக்கான், அந்த பஞ்சாயத்து தலைவர் ஆட்டையை போட்டு உங்கள் மேலே என் பழைய போடக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிறப்ப இவங்களுக்கே தோணுது, அப்போ நம்ம தான் தேவையான சண்டை போட்டுட்ருக்கோமோ, அப்போ காசு ஆட்டை போடுது அந்த பஞ்சாயத்து தலைவனாக தான் இருப்பானோ, இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கு புரியுது. இந்த பக்கடி கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த மலைப்பக்கம் போயிட்டுருக்கா. அப்போ அங்கே சாமியில் வந்து அந்த கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. மாடதி அம்மனுங்கிற கோயில் ஓப்பன் பண்ணி கும்பாபிஷேகம்லாம் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா. இந்த பொண்ணு ஒரு நாள் கூட அந்த ஊர் பக்கம் போனதே கிடையாது. பட் இவளுக்கு இப்போ ஒரு ஆசை வருது, இன்றைக்கி அந்த மாடதி அம்மனோட கண்ண திறக்க போகிறாங்க, அதனால் இவளுக்கும் அங்கே போன ஆசையாக இருக்குது. ஸோ அப்பா அம்மா யார்கிட்டயும் சொல்லாமல் அந்த திருவிழாக்கு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் அந்த அம்மா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, பட் அவங்க பொண்ணை காணோம், அவங்க மாமியார் வீட்டில் போய் பார்த்தா கூட அங்கேயும் அந்த பொண்ணை காணோம். உடனே அங்கே இருக்கிற அந்த தாத்தாவை பார்க்க போகிறா, ஐயா என் பொண்ணை காணாமையா, அவள் எங்கன்னு தெரியுமான்னு கேட்குறப்ப, நடக்க வேண்டிய நடந்து தான் இருக்குது, உன் பொண்ணு எங்கேயோ போயிருக்கா, இந்த மாதிரி தாத்தா ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. பட் அந்த அம்மாவுக்கு புரியவே இல்லை. இந்த பொண்ணு மெதுவாக அந்த திருவிழா பக்கம் போயிட்டுருக்கா. அப்போ அந்த 5 பேர் ஒன்றா சேர்ந்து சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. இந்த பொண்ணை எட்டி பார்த்துட்ருக்கா. இவங்களும் சரக்கு அடிக்கிறப்ப, சரி மச்சான் நான் தெரியாம உனக்கு அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து, சரி மச்சான் நீங்கள் சரக்கு அடிங்க எனக்கு ஒன்றுக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கிற அந்த பக்கம் போகிறான். இந்த பொண்ணு பயந்துட்டு செவத்து ஒழிஞ்சிட்ருக்கா. பட் இவள் லைட் அடிச்சுட்டு, எடி யார் அது இங்கேயாரு ஒழிஞ்சுக்கோன்னு கேட்குறப்ப, இந்த பொண்ணு ஐயா என்னை நீங்கள் பார்க்கக்கூடாதயா, என்னை தீட்டப்பட சாதி என்னை பார்க்கக்கூடாது பார்க்கணுன்னு சொல்கிறப்ப இவன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்து அந்த பொண்ணு கையில் ஒரு துணி இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அவன் துணி ஆட்டை போட்டு போயிருப்பாள், இந்த துணியை அவன் பார்த்தோன்னே, ஏண்டி இது என் ஃப்ரெண்டு துணி தானே, அப்போ ஆட்டையை போட்டியா கலவானுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட அடிச்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை ரேப் பண்ண ஆரம்பிச்சிடறான். எல்லாம் முடிஞ்சு வெளியிருந்ததுக்கப்புறம், மச்சான் உனக்கு ஒரு போனஸ் வச்சுருக்கேன், உள்ளே பொண்ணு செம்ம ஒரு ஃபிகர் இருக்குது, நீ போயிட்டு வான்னு சொல்கிறப்ப அந்த ஃப்ரெண்டு கூடத்தில் இருக்கிற இன்னொருத்தன்னு போகிறான்.
அவனும் அந்த பொண்ணை பூட்டால் ரேப் பண்ணுறான். அதுக்கடுத்து இன்னொரு ஆள் போகிறான். இந்த மாதிரி அந்த கூடத்துக்கிற அஞ்சு பேரும் அந்த பொண்ணை ரேப் பண்ணுறாங்க. கடைசியாக இந்த பொண்ணு யார் லவ் பண்ணாலோ அந்த பையன் வரான். அவனும் கீழ் சமூக பொண்ணுங்கிற ஒரே காரணத்தினால அந்த பொண்ணை ரேப் பண்ணுறான். இவனால் அந்த பொண்ணு யார் லவ் பண்ணுச்சோ அவனை தன்னை சதைக்கலான்னு நினச்சி அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ அந்த அஞ்சு ஆட்கள் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் இந்த அம்மா செம்மையாக அழுதுட்டுருக்கு. அவன் புருஷங்கிட்ட, யோ உன் பொண்ணு எங்கே போனான்னு தெரிலையா, அவளை காணாமியா, இப்போ நல்லா தேடிப்பான்னு சொல்கிறப்ப இந்த அப்பாவுக்கு என்ன தெரில, அவன் அங்கே போகிற அந்த காட்டு பக்கம்லாம் போய் பார்க்குறாரு. போட்டு எங்கேயுமே அந்த பொண்ணை காணோம். அப்போ கண்டிப்பாக ஊர் பக்கமாக தான் போயிருப்பா, என்ன ஆகப்போ தெரியன்னு சொல்லிட்டு அந்த அப்பா பேசிகிட்ருக்காரு. இப்போ அந்த பொண்ணு செம்மையாக சதைக்கப்பட்டிருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு கழுதை வருது. ஸ்டார்டிங்கில் ஒரு கழுதையை காப்பாற்றிருப்பாள், அந்த கழுதை வரப்போ இவன் அந்த கழுதை மேலே படுத்துக்கிறா. அந்த கழுதை அவளை அங்கே அந்த கோயில் பக்கத்தில் போட்டுருது. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த பொண்ணு அவ்வளோ சதைக்கப்பட்டிருக்கா. தான் கண்ணு முன்னாடி தான் ஆசை வளர்த்த ஒரு பொண்ணு அஞ்சு பேரால் சூறாடப்பட்டிருக்கா. இதை பார்த்து நம்ம அழுதுட்டுருக்காங்க. அப்போ அந்த ஊருக்காரங்களாம் வந்து, ஏமா நீ கீழ் சாதிக்காரு தானே, நீ இந்த ஊர் பக்கம் வந்துருக்க பார்த்தியா, அதுவும் பொண்ணு கோயில் அசுத்தப்படுத்துட்டா, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு இவன் மேலே பழைய போடுறாங்க. உடனே கோவத்தில் அந்த அம்மா மன தூக்கி போட்டுட்ருக்கு. உடனே பொண்ணுக்கு எதிரே ஒரு பொண்ணுன்னு தான் சொல்கிற மாதிரி அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏண்டி பொண்ணுன்னா அடக்க உடக்கமாக வீட்டில் இருக்கணும், உன் பொண்ணு ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்தா நம்ம பசங்க மேயதான் செய்வாங்க, அவங்க மேலே தப்பு கிடையாது, ஊர் மேய்ஞ்ச உன் பொண்ணு தப்பு, இங்கேருந்து போடின்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. எல்லாரும் மேலே மன போட்டுட்ருக்கா. இதை எல்லாத்தையும் பின்னாடி அந்த ரேப் பண்ண பசங்க பார்த்துருக்காங்க. பஞ்சாயத்து நம்ம பக்கம் திரும்பின்னு சொல்லிட்டு, ஐயா என்ன பார்த்துட்ருக்கீங்க, நம்ம கோயில் அஸ்தப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு தான் தோத்துங்கன்னு சொல்கிறப்ப ஊருக்காரங்க கல்லை விட்டு எறிஞ்சிட்ருக்காங்க. இந்த அப்பா அம்மா கல்லடி வாங்கிட்டு அந்த இடத்தோடு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பையன் பின்னாடி வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கான். இதுதான் அந்த மாடதியோட கதை. யோசனாக்கு நடந்த கொடூரத்தை பார்த்து அந்த வானத்துக்கு வலிச்சிருக்கும் போல் ஒரு வாரம் விடாமல் மழையாக பெஞ்சிருக்கு. அந்த ஊர் மக்களை உலுக்கி எடுத்துருச்சு. அவங்க கட்டின கோயில் அந்த மலையில் இடிஞ்சு விழுந்துருச்சு. பட் என்ன தான் கோயில் இடிஞ்சு விழுந்தா கூட அந்த கோயிலுக்கு சாமிக்கு ஒன்றுமே ஆகலை. பட் அந்த சாமியோட உருவம் மாறிடுச்சு. இந்த மாதிரி அந்த பையன் பேசுகிறப்ப உருவம் மாறிடுச்சா, யார் உருவத்துக்கு மாறிடுச்சு, செத்து போச்சு அந்த யோசனை பொண்ணு, அந்த பொண்ணு உருவத்துக்காக மாறிச்சுன்னு கேட்குறப்ப அந்த பையன் ஆமான்னு சொல்கிறான். அப்போ கடைசி இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கண்ணு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து, எல்லாம் ஓகேப்பா, இங்கே இருக்காங்கள இவங்களும் யாருன்னு கேட்குறப்ப, இதுவா இவங்க அந்த ஊருக்காரங்க தான், இப்போ மாடதி கோயிலில் மாடதியாக இருக்கிறது அந்த யோசனை பொண்ணு தான், அதனால் யார் யாரெல்லாம் தன்னை பார்த்துக்கிட்டுன்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணெல்லாம் பிடிங்கிட்டா, இப்போ அந்த ஊரில் எல்லாருமே கூடங்கினா தான் இருக்காங்க. இதுதான் அந்த ஃபோட்டோன்னு காமிக்கிறப்ப இந்த பொண்ணு அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கா. திடீர்னு ஒசைன் ஷாக் ஆயிடுறா. பார்த்த அந்த ஃபோட்டோவில் இவன் புருஷன் ஃபோட்டோவும் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவன் புருஷன் கூட வண்டியில் வரப்போ கூட இவன் முதுகில் சாஞ்சிருப்பா. அப்போ குங்குமம் அவன் புருஷன் முதுகில் பட்டிருக்கோம். எக்ஸாக்டாக அதே மாதிரி ட்ராயிங் அதில் இருக்குது. இதை பார்த்து அவன் மறந்து போயிடுறா. அப்போ அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட ஒரு நீட்டிகிட்டு இருக்கான். பார்த்தா நாப்கின் தான். அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு பயந்து அங்கே நொடிட்டுருக்கா. இப்போ அப்படி கேமராவை திருப்புறாங்க. நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்கா. இதோட மாடதிங்கிற இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்தை பார்த்த சில பேருக்கு இந்த படத்தோட எண்டிங் புரியாமல் கூட போயிருக்கலாம். அது என்னென்னா, யார் யாரெல்லாம் இந்த சாதி உரி பிடிச்சிருக்காங்களோ அவங்களும் கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த புருஷன் அந்த பக்கம் போயிருக்கான். பட் போனவன் திரும்பி வரவே இல்லை. ஏன்னா மாடதி அவன் கண்ணை பிடிங்கிருச்சு. இது தெரிஞ்ச அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த பொண்ணுக்கு தேவையான நாப்கின் அந்த விஷயத்த அந்த பையன் கொடுத்து அனுப்பியிருக்கான். இதோட இந்த படம் முடியுது. இது வரைக்கும் நம்ம ஊரில் வந்து சாதிரியான படங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களோட வழியை காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு கீழேயும் இன்னொரு மக்கள் இருக்காங்களே, அவங்களையும் நீங்கள் அப்படி தானே பார்க்குறீங்க. அதுதான் இந்த படம். சிம்பிளாக சொல்ல போனால், ஒருத்தர் கீழே ஒருத்தங்கிற கட்டமைப்பில் இந்த உலகம் இருக்குது. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் இருக்கிற பசங்க கீழ் சாதி பசங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து பணத்தை ஈஸியாக ஆட்டை போட்டுக்கிறாரு. இப்போ என்ன தான் அந்த பையன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தால் கூட அவனுக்கு கீழேயும் இன்னொரு சமூகம் இருக்குது. அந்த சமூகத்தை இவன் நசுக்க செய்கிறான். அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் மேல் சாதிக்காராக இருக்கான். அதனால தான் இவன் அந்த பொண்ணை ரேப் பண்ணான். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை பார்க்குற தீட்டு, பட் இவங்க கூட படுக்கிற தீட்டு கிடையாது. இப்படி தான் எல்லா சமூகமும் இருக்குது. அண்ட் இந்த கதை கட்ட சில பேர் போய் சொல்லுவாங்க, ப்ரோ இப்போலாம் யாருமோ சாதிப்பாக்கான்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே ஒரு உண்மை சம்பவம் தான். இந்த படத்தோட டைரக்டர் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளை பார்த்து அவங்களோட குடும்பத்தை சேகரித்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது போக டாக்டர் அம்பேத்கர் அவரோட புக்கில் இந்த கம்யூனிட்டி மக்களை பற்றி இருக்காங்க. இது வரைக்கும் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களில் இவங்களளவு துன்பப்பட்ட மக்கள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்ததா ஒரு ஆர்டிக்கிளை படித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களா இருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை போய் தெரிஞ்சுக்க மிஸ்டர் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான பேசிக்கும். பை கைஸ்.